हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमनी सिंधी इनकी वीडियो ना उल्पे अब पाती विशारद पूर्वाद एक्साम एदपुर स्टूडेंट्स इत फेब्रवरी 2021 एक्साम एदपुर विशारद पूर्वाद स्टूडेंट्स वह पाती इंपार्टेंट एसेस मट पढ़ अदा वो ना सोलपे इत वह पाती नम्बर सब्सक्राइबर और कटा सो इत मत यूस्फुल अब ना वीडियो अपलोड पड़े सो इत वह पाती जेनरल और लेवल पड़ी अब அதுலக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து கற்றுக்கிட்டாதான் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகும்போது வந்து அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் இது வந்து லாஸ்ட் மினிட் அப்படின்றதுனால சில பேர் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் வேணும் அதை மட்டும் படித்தா போதும் அப்படின்றதுனால நான் வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ அண்ட் டிப்னிஸ் மட்டும்தான் சொல்கிறேன் ஒன் மார்க்ஸ் எதுவுமே சொல்ல அதாவது லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் கிராமர் எதுவுமே வந்து சொல்லலாம் டிப்னி அண்ட் எஸ்ஏஸ் மட்டும்தான் வந்து சொல்ல போகிறேன் இது படிச்சிங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற எஸ்ஏஸ் எல்லாம் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 50% வந்து நீங்கள் எடுக்கலாம் எஸ்ஏஸ் அண்ட் டிப்னிஸ்க்கு மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா சரி ஓகே வாங்க என்னென்ன எஸ்ஏஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நவீன் கத்திய சயனிகா 2 அதாவது ப்ரோஸ் பார்ட் சொல்லுவோம் ஸோ இதில் நீங்கள் என்னென்ன எசேஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போலாராம் காஜீவ் ஃபர்ஸ்ட் லெசன் ஓகேங்களா போலாராம் காஜீவ் செகண்ட் லெசன் மேமான்சே பகவான் பச்சாயே அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்த் லெசன் கஃபன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அண்ட் ஃபோர்த் லெசன் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாட்டில் ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இஆர்சியும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க இஆர்சி மேக்ஸிமம் எஸ்ஏஎஸில் இருக்கிறதே தான் வந்து உங்களுக்கு இருக்க போதும் அதனால் எஸ்ஏஎஸ் படிக்கும்போது இஆர்சியும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா நிர்மலா பார்ட் இருக்குது ஸோ நிர்மலா பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரித்திர சித்திரனில் தோத்தாராம் வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தோத்தாராம் நிர்மலா ரெண்டுமே கண்டிப்பாக கேட்க போகிறாங்க திஸ் ஆர் தட் அப்படின்ற ஆப்ஷனில் தான் வந்து கேட்பாங்க தோத்தாராம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோத்தாராம் கேரக்டர் வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப்னி பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 டிப்னி வந்து அட்டன் பண்ணணும் ஓகேங்களா அதனால் ஃபர்ஸ்ட் 3 டிப்னி வந்து படிச்சுக்கோங்க அதாவது கல்யாணி உதய் பானுலால் பாபு பாலச்சந்திர சின்ஹா இந்த ஃபர்ஸ்ட் 3 டிப்னியை வந்து படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த 3மே வந்து அதில் உங்களோட க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கும் அதனால் இந்த ஃபர்ஸ்ட் 3மே வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நவீன் ஹிந்தி கலஷ் ஓகேங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி பாட்டு இருக்கும் ஸோ இந்த ஸ்டோரி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஏ நாதான் தோஸ்த் கோட்டர் அவர் குட்டீர் உஸ்னே கஹாதா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஏஸ் வந்து படிச்சுக்கோங்க ஸோ இது படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ் வந்து தெரிஞ்சிடும் இந்த ஸ்டோரி படிச்சிங்க அப்படின்னாலே கேரக்டர் தெரிஞ்சிடும் அதனால் இதில் டிப்னிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோரியை வச்சு நீங்கள் வந்து அந்த கேரக்டருடைய டிப்னி ஐ மீன் டிப்னி வந்து எழுதலாம் இப்போ நாதான் தோஸ்னா ரெண்டு கேரக்டர் இருக்குது கேஷவ் ஷியாமா அப்படின்னு இருக்குது உங்களுக்கு அந்த நாதான் தோஸ் ஸ்டோரி என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் கேஷவ் கேட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து எழுத தெரிஞ்சிடும் அதில் ஷியாமா கேட்டாலும் அந்த எஸ்ஐயில் இருக்கிறதே மேக்ஸிமம் அந்த நேம் வந்து வர்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணாலே அந்த டிப்னி வந்து எழுதுகிற மாதிரி வந்துடும் ஏன்னா 5 மார்க் தான் உங்களுக்கு டிப்னிக்கு வரும் அதனால் இந்த ஸ்டோரிஸ் படிக்கும்போது அதோட கேரக்டர்ஸையும் வந்து நீங்கள் கேரக்டர் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்டோரியில் இருந்தே அந்த கேரக்டரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத எழுதினாலே வந்து உங்களுக்கு போதும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் க்வெஷ்சன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க கிராமர் அண்டு கிராமர் எக்ஸசைஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க கிராமர் க்வெஷ்சன்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் இருக்கக்கூடிய வேறு எஸ்ஏ அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஹிந்தி நிபந்து சங்கலன் அதாவது எஸ்ஏ ரைட்டிங் ஓகேங்களா டாபிக் ரைட்டிங் சொல்லலாம் இல்லை எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன படிச்சுக்கலாம் அப்படின்னா பாரத் கி சிக்ஷா பிரணாலி நெக்ஸ்ட்டு சிக்ஷா மே யாத்ரா கா மகத்வ நெக்ஸ்ட்டு புஸ்தகாலைக்கு உபயோகிதா ஸோ இந்த 3 டாபிக் ரைட்டிங்கும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு எஸ்ஏ வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து லெட்டர் ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன் ஷார்ட் நோட்ஸ் வந்து இது தான் இருக்குது ஸோ இதில் தான் உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நான் சொன்ன விஷயங்களை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50% வந்து ஷுவராக வந்து நீங்கள் எடுக்கலாம்
ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ஹிந்தி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நான் அதுக்கான வீடியோஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். தேங்க்யூ.